வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல் கண் கப்பல் ராஜா. இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் என்னன்னா, மதுரை அருகே மேலூர்ல வந்து ஒரு 17 வயது சிறுமி, அந்த சிறுமியை வந்து நாசம் செய்து அந்த சிறுமியோட வீட்டின் முன்பே போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அதுவும் எத்தனையோ நாட்களாக அந்த சிறுமியை வந்து அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு வச்சிருந்திருக்கதா வந்து தகவல் எல்லாம் வருது. ரொம்ப கொடுமையா இருக்கு கேட்கவே. இதுல அதை விட மிகவும் கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு சில நடுநிலை போராளிகள் அப்படின்னு வந்து தன்னைத்தானே அடையாளப்படுத்திட்டு ஒரு சில பேர் உட்கார்ந்துருக்காங்க. அது மீடியாவாகட்டும், நம்ம நார்மல் சாமானிய மக்களாகட்டும், அவங்க எல்லாரும் அந்த பெண்ணோட, அதாவது அந்த சிறுமியோட ஜாதி என்ன, அதை செஞ்சவங்களோட ஜாதி என்ன, அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு சரி நம்ம வந்து பொறுமையாக வந்து நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் வந்து நம்ம கண்டனங்கள்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்காங்க. வேடிக்கையாக இருக்குல்ல, கோபம் தான் வருது. இதுதான் உண்மை, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க நியூஸ் மீடியால எல்லாம் ஒரு செய்தி வரணும்னா அது எந்த செய்தியை போடுறாங்க தெரியுமா? முதல்ல வந்து பாப்பாங்க, இது வந்து என்ன ஜாதி, இந்த ரெண்டு ஜாதிக்குள்ள பிரச்சனை மாதிரி காட்டினா வந்து டிஆர்பி ரேட்டிங் வருமா, இல்லாட்டி வந்து இந்த ஜாதியினர் செஞ்சாதான் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் பார்த்து தான் நியூஸ் எல்லாம் போடுறாங்க. இப்பவாது நம்புங்க. இப்ப வரைக்கும் நீங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க நான் சொன்ன இந்த சம்பவத்தை? இதுவே வேறு ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து உடனே வந்து காட்டுத்தீயா வந்து பரப்பப்படும், காட்டுத்தீயா நிறைய பேர் வந்து பேசுவாங்களே, இந்த சம்பவம் ஏன் பேசப்படல? கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே வந்து கேள்வி கேட்டு பாருங்க. நான் சொல்ல வந்தது எல்லாமே வந்து சரி, இத்தனை நாள் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரின்னு உங்களுக்கே புரியும். கண்டிப்பா வந்து இந்த தவறை செஞ்சவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டும், மிகவும் கொடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும்.